வணக்கம் மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று வந்து லீவு தமிழ் நியூஎஸ் டே அம்பேத்கர்ஸ் பர்த்டே பட் நேற்று தான் வந்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க டிசிஎஸ் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ் தான் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆஃப் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி இதே மாதிரி தான் மற்ற பேட்டர்ன்லாம் வரும் லாஸ்ட் இயர் கோவிடோட இம்பேக்டு பெருசாக இன்ஃபோசிஸ்லேயும் இல்லை டிசிஎஸ் ரிசல்ட்ஸ்லேயும் இல்லை சலீல் பரேக்குங்கிறவர் இன்ஃபோசிஸோட சிஇஓ அவர் நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க போன வருஷம் டேர்ன் ஓவர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் க்ரோட்ஸ் இருந்தது தட் இஸ் இந்த வருஷம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருபத்தாயிரத்தி முந்நூற்றி பதினோரு கோடி ரூபா அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தில் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது ஆனால் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறினதில் ப்ராஃபிட்ஸ் வந்து செவன்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது பேசிக்லி ஐயாயிரத்தி எழுபத்தாறாயிரம் ஃபைவ் தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் குரோர்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க பட் க்யூ ஃபோர் டு க்யூ ஃபோர் போன வருஷம் க்யூ ஃபோரும் இந்த வருஷம் க்யூ ஃபோர் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட் தான் க்ரோத் இருக்குது அவர் வந்து அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சில எக்ஸ்பெக்ட் பண்ண தேர்ட் பார்ட்டி டீல்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக போனதால இந்த டூ பர்சன்ட் ட்ராப் இருக்குன்னாரு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் லாஸ்ட் குவா குவார்ட்டர் அண்ட் குவார்டர் குறைஞ்சிருக்கு குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்னால் க்யூ த்ரீ டு கியூ ஃபோரு கொஞ்சம் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஓவராலாக ப்ராஃபிட் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டும் டேர்ன் ஓவர் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டும் ஏறி இருக்குது அது மட்டும் இல்லை இன்ஃபோசஸ் வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அவங்க அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் வர்த் ஆஃப் ஷேர்ஸ் திரும்பி வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதோட மேக்ஸிமம் பைபேக் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அதாவது போன மார்க்கெட் க்ளோஸோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோஸ் போட்டு ஷேர்ஸை வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸை ஒன் செவன் ஃபைவ் ஜீரோவில் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர்ஸ் ஷேர்ஸ் வரும் இல்லாட்டா கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கினாங்கன்னா நியர்லி ஆறு கோடி ஷேர் வரைக்கும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஷேர்ஸை வாங்கி எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடுவாங்க இதில் ட்வெண்ட்டி பர்சன்ட் பைபேக் டேக்ஸவும் கட்டணும் ஸோ ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா சுமார் கட்டணும் சுமார் பதினோராயிரம் கோடி செலவு பண்ண போகிறாங்க இதை மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு பதினஞ்சு ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து பன்னெண்டு ரூபா டிவிடெண்ட் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா இருபத்தேழு ரூபா ஒரு ஷேர் ஹோல்டருக்கு திரும்பி வந்திருக்கும் இந்த பைபேக்கை வந்து அவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக தான் பண்ண போகிறாங்க ஸோ யாரெல்லாம் இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த பைபேக் விண்டோ ஓப்பன் அடிச்ச டெண்டர் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட ஹையர் ப்ரைஸில் ஆறு கோடி ஷேர் வாங்குவாங்க அது டெண்டர் பண்ணவங்க எல்லாத்தையும் வாங்கணும் ஸோ ஒரு ரேஷியோல எல்லாம் திரும்பி போகும் பட் ஏன் இந்த ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க ஷேர்ஸை பைபேக் பண்ணால் என்ன ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம் ஷேர்ஸை பைபேக் பண்ணாங்கன்னா வேர்னிங்ஸ்க்கு ஏறும் எப்படி ஏறும்னா இந்த இபிஎஸ்ங்கிறது வந்து கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஸோ நெட் ப்ராஃபிட் அதே இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைஞ்சா இபிஎஸ் ஏறும் இபிஎஸ் ஏறினா கம்பெனியோட வேல்யூவேஷன் ஏறும் அதனால இன்டைரெக்டாக ஷேர்ஸை பைபேக் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் டில் போன வருஷம் பட்ஜெட் வரைக்கும் இது வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது இதை டுவெண்ட்டி பர்சன்ட்டில் கவர்மெண்ட் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா ஆகும் ஸோ டிவிடெண்ட்டும் ஷேர் பைபேக்கும் ரெண்டு மெத்தட் ஆஃப் இன்க்ரீஸிங் தி ஷேர் ஹோல்டர் வேல்யூ அதாவது ஷேர் ஹோல்டரோட வேல்யூவை ஏற்றத்துக்கு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ரூபா கண்டினியூஸாக வீக்க ஆகிட்டே இருக்குது இந்த பத்து நாளில் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு நேற்று முந்தா நேற்று நான் கடைசியாக செக் பண்ணுறச்ச எழுபத்தஞ்சு ரூபா இருபது பைசால ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இன்ஃபோசிஸ்ஸு டிசிஎஸ் இது மாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் மேக்சிமம் ரெவென்யூ வந்து அவங்க வந்து டாலர்ஸ்லேயே சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்கு டெஃபினட்டாக மோர் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அவங்களோட மார்ஜின் இந்த வருஷம் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் க்ரோத் இருக்கும் மார்ஜின் குறையும் ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் தான் இருக்குங்கிறாங்க ஏன் அப்படி மார்ஜின் குறையும்னா அவங்க சேல்ரி ஹைக்கை டிலே பண்ணியிருக்காங்க இப்போ தான் சேல்ரி ஹைக்கை கொடுக்க போகிறாங்க இன் ஸ்டேஜஸ் இதோட இந்த சேல்ரி ஹைக்கை சரியான டைமில் கொடுக்காதனால அவங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகிருக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் இன்ஃபோசிஸ் ஸ்டாஃப் இன்ஃபோசஸ்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வேலை செய்கிற கம்பெனி இதில் பதினஞ்சு பர்சன்ட் வந்து வேலையை விட்டுட்டு வெளில போயிட்டாங்க இதை வந்து ஆட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ பேர் வேலையை விட்டு போகிறாங்க இன்ஃபோசிஸ் சம்பளத்தை டைமில் ஏற்றாதனால நிறைய பேர் வேலையை விட்டுட்டு மற்ற கம்பெனிக்கு தாவிட்டாங்க எதுனால நான் டிமாண்ட் நிறைய இருந்ததுனால டேலண்ட்டு தேவைப்பட்டுது புதுசாக ஆள் எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் எக்ஸிஸ்டிங் வந்து இன்ஃபோசிஸ் சம்பளம் ஏற்றாதனால இன்ஃபோசிஸ்லேருந்து மற்ற கம்பெனிக்கு ஆட்கள் எடுத்துட்டாங்க அதனால் இந்த குவார்ட்டரில் இன்ஃபோசிஸ் ஹெவியாக ரெக்ரூட் பண்ண போகிறதுன்னு அவங்க டீம் நேற்று சொன்னாங்க எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டெஃபனெட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள் இன்ஃபோசிஸ் இந்த வருஷம் எடுப்பாங்க ஆட்கள்னு திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் டுவெல் டு ஃபோர்டீன் பர்சன்ட் அடுத்த வருஷம் குரோத் இருக்குங்கிறாங்க டேர்ன் ஓவரில் மார்ஜின் வந்து டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் தான் இருக்குங்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் இருந்த மார்ஜின் ஒன்றரை பர்சன்ட் வரைக்கும் குறையத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது பிட்வீன் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்கும் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் க்ரோ ஆகும் ரூவாகவும் விடும் அதனால் இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் இவ்வளோ நல்லா ரிசல்ட் கொடுத்தப்பனால அடுத்து வரப்போகிற எல்லா ஐடி கம்பெனிலையும் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கணும் பாரிங் சம் எக்ஸப்ஷன் ரூபா விழ விழ ஐடி செக்டர் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் யாரெல்லாம் என்னோடய ரெக்கமெண்டேஷன் கேட்டு போன வருஷம் அறநூறு ரூபாய்க்கிட்ட வாங்கினீங்களோ இருபத்தேழு ரூபாய்க்கு டிவிடெண்ட் வரும் பைபேக்கில் போட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஒரு ஷேர் கிடைக்கும் ஆனால் பைபேக்கில் போடாதீங்கங்கிறது தான் என்னோடய அட்வைஸு திரும்பி உங்களால் இந்த ரேட்டில் ஷேரை வாங்க முடியாது மார்க்கெட்டில் டிப் ஷேர்ஸை திரும்பி வாங்குங்க நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸர் இல்லை அதனால் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு அட்வைஸரை கேட்டுட்டு என்ன முடிவும் எடுங்க நன்றி வணக்கம் உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல என்னோடய ரெண்டு புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ யாருக்காவது இந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் என்ன நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம் கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க